Hello friends, welcome to Dina's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல bread உம் custard powder உம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 bread எடுத்துக்கலாங்க. 4 bread இந்த மாதிரி 4 துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கங்க. அதுல ஒரு 1/2 கப் போல பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எந்தவித கட்டிகளும் இல்லாம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த bread துண்டுகளை டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த bread எல்லாம் அதல சேர்த்து கொஞ்சமா டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். லைட்டா டோஸ்ட் ஆனா போதுங்க. இதே மாதிரி டோஸ்ட் ஆனது வெளியில எடுத்துறலாம். இப்போ ஒரு panல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சக்கரை சேர்க்க போறோம். இப்போ பாருங்க பால் வந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே கலந்து வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. உடனே இது வந்து திக்காகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகிட்டு வருது. ஒரு 5-10 நிமிஷம் வந்து இதே மாதிரி சிம்மில் வச்சு கலந்து விட்டோன்னா நல்லாவே திக்காகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முன்னாடியே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பாலை வந்து சேர்த்துக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணணும். திரும்பவும் அது மேலேயும் அந்த கஸ்டர்ட் பால் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்குன நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் இது நல்லா ஆறட்டும். அப்போ தான் அந்த பிரெட் எல்லாம் அந்த கஸ்டர்ட் பாலில் நல்லா ஊறி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான பிரெட் கஸ்டர்ட் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.